அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது இந்த நாள் ரொம்பவே ஒரு மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் இந்த மூன்று பொருளையும் வைத்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அப்படிப்பட்ட பூஜையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தகவலை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை மனதார நாம் நினைத்து வழிபடும் பொழுது நம்மளுடைய வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை நிரந்தரமாக நம்மால தங்க வைத்து கொள்ள முடியும் அதாவது மகாலட்சுமியை நாம் வசப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க நம் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கிவிட்டால் கட்டாயம் நம் வீடு சுபிட்சம் அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை இதற்கு சுலபமான முறையில் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத பத்தி தாங்க போறோம் வெள்ளிக்கிழமை என்றாலே பொதுவா எல்லோருடைய உங்க வீட்டு பூஜை அறையில தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இந்த மூன்றையும் மகாலட்சுமி தாயாரின் முன்பு வைக்க வேண்டும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட மனதுக்கு தோன்றும் இது வந்து ரொம்பவே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு நமக்கு தெரிந்த விஷயம்தான் இந்த மூன்று பொருட்களோட சேர்த்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த மகாலட்சுமியை நாம் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய இன்னும் மூன்று பொருட்களையும் இதற்கு மேலே நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அதாவது இந்த மூன்று பொருட்களும் நாம் அறிந்த ஒன்றுதான் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட மூன்று பொருளும் அதாவது வெற்றிலை பாக்கு பலத்தோடு சேரும் பொழுது நாம் நினைக்கும் வேண்டுதலை கூடிய விரைவில் நிறைவேற்றி கொடுக்கும் சக்தியானது ரொம்பவே அதிகமாகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அடுத்ததாக மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு சிறிய துண்டு வசம்பு மூன்று வெற்றிலை வையுங்கள் அதன் மேல் இரண்டு கொட்டை பாக்கு வச்சுட்டு பிறகு அதில் மூன்று ஏழைக்காய் மூன்று கிராம்பு ஒரு சிறிய துண்டு வசம்பு இதெல்லாம் வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே இரண்டு வாழைப்பழங்களை வைத்து அதுக்கு மேலே கொஞ்சம் பூவையும் வைத்து மகாலட்சுமியின் முன்பு படைத்து உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கலாங்க பணம் சம்பந்தம் இல்லாத வேறு ஏதேனும் மங்களகரமான காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னாலும் அந்த கோரிக்கையை வைத்துக்கொள்ளலாம் இப்போ மனதார இரு கை கூப்பி இரு கையேந்தி மகாலட்சுமியிடம் வரத்தை கேட்கலாம் தினந்தோறும் கிராம்பு வசம்பு ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க வெற்றிலை பாக்கு பூ பழம் இவைகளை மட்டும் தினந்தோறும் புதிதாக வையுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி நீங்கள் நினைத்ததை காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமியின் முன்பு பூஜை செய்ய வேண்டும் வழக்கம் போல ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களை போட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நீங்கள் சொல்லலாங்க முடிந்த வரைக்கும் மல்லிகைப்பூ போடுறது ரொம்பவே நல்லது தாமரை பூ கிடைத்தால் இன்னும் ரொம்பவே சிறப்பு இல்லைனா கிடைக்கும் பூவை தினந்தோறும் புதியதாக மாற்றி மனதார இந்த பூஜையை செய்து பாருங்கள் பணம் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மனம் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க அந்த பூஜை செய்யும் பொழுது ஒரு துளி கூட இந்த கோரிக்கை நிறைவேறுமா அப்படின்ற சந்தேகம் இல்லாமல் முழு நிறைவோடு செய்தால் தான் இதற்கான பலனை கண்டிப்பாக அடைய முடியும் இந்த பூஜையை நீங்க எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபது சார்வரி ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை வேலையில் நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இந்த மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக முக்கியமாக அந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கிறதுக்கு அந்த வீட்டில் வசிக்கும் நபர்கள் அத்தனை பேருமே மகாலட்சுமிக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியை அவமதித்தால் பிறகு உங்கள் குடும்பத்தில் பணவரவு தடைப்படும் நிச்சயம் குடும்பத்தில் கஷ்டமான நிலை உருவாகும் செல்வத்திற்கு அதிபதியாக லட்சுமி தேவி இருக்கின்றார் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து வைத்துள்ள சில சாஸ்திர சம்பிரதாயங்களை நம் பெற்றோர்கள் என்ன ஏது என்று கூட கேட்காமல் அப்படியே பின்பற்றி வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு அடுத்து இருக்கும் நாம் அதனை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுகிறோம் இல்லைன்னா அலட்சியப்படுத்துகிறோம் நாம் அதை பின்பற்றவில்லை என்றாலும் நம்முடைய சந்ததியினருக்கும் அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் தவறிவிடுகின்றோம் இது ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை கண்மூடித்தனமாக நம்பினாலும் நாம் அதில் இருக்கிற நல்லவைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளோட அறிவை அவங்களுக்கு சொல்லித்தரணும் நம்மளோட பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் குடும்பத்தில் லட்சுமி கடாசன் நிறைவதற்கு லட்சுமியை மனம் குடிர செய்ய வேண்டும் தினமும் வீட்ல விளக்கேற்ற பழக சொல்லிக் கொடுங்க தினமும் விளக்கு ஏற்றுவதால் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும் விளக்கு பிறகு செய்யக்கூடாத சில விஷயங்கள் வழக்கத்தில் உண்டு அதை முறையாக பின்பற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு தலைவாரக்கூடாது அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் தான் அதே போல முகமும் கழுவக்கூடாது அரிசி களைவது தயிர் சிலுப்புவது காய்கறி நறுக்குவது வீட்டை பெருக்குவது நகம் கடிப்பது இந்த மாதிரியான செயல்களை நிச்சயம் செய்யவே கூடாது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதை நீங்களும் உங்கள் சந்ததியினருக்கும் பின்பற்றி வருமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் குடும்பத்தில் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பதை நினைவில் கொள்ளுங்க இதை நீங்கள் மறந்துடாதீங்க தினமும் விளக்கேற்றவில்லை அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது போன்ற கிழமைகளையாவது கட்டாயம் விளக்கேற்றுவது நல்லது வெள்ளிக்கிழமை விளக்கேற்றும் பொழுது ஒரு பாத்திரத்தை பூஜை அறையில் வச்சிடுங்க அதற்கு அடியில் உங்களிடம் இருக்கும் பழைய செப்பு காசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காசு இருந்தால் நீங்கள் அதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம் கூட நீங்கள் வைக்கலாங்க உங்களிடம் இல்லை என்றால் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் கேட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இதே போல் அன்றைய தினத்தில் கடைக்கு சென்று உப்பு வாங்கி வந்து அந்த பாத்திரத்தில் கொட்டி வைங்க அதன் பிறகு விளக்கேற்றி வழிபாடு செய்ங்க இது போல் ஒவ்வொரு வெள்ளி அன்றும் நீங்கள் செய்வதால் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்போது நிலத்திருக்கும் நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு காரியமும் தடையின்றி வெற்றி பெறும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த மாதிரி நீங்க இரண்டு வாரம் செஞ்சு பாருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் வீட்டில் நடக்கிற அதிசயத்தை கண்டு வியக்க நேரிடலாம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு தான் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் கல்லுப்பு மகாலட்சுமி அப்படின்றவங்க தாமரை போல வாசம் செய்பவள் சித்தி புத்தி போகம் முக்தி தருபவள் மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி ஹரண்யமயி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரணி சந்திரா என்ற பெயர்களும் உண்டு லட்சுமிக்கு பிரியமான பூ அப்படின்றது செவ்வந்தி எனப்படும் சாமந்தி பூ நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் துவாதசி அன்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தில் பலன் கிடைக்கும் ஆதி சங்கரருக்கு துவாதசி அன்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா சோஸ்திரம் பாடி லட்சுமி அருளால் பெருஞ்செல்வம் கிடைக்க செய்தார் மகாலட்சுமி அப்படின்றவங்க வில்வ மரத்தில் இருக்கிறதுனால மாத பிறப்பு அம்மாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கட்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் வில்வத்தை மரத்தில் இருந்து பறிக்கக்கூடாது பசுவோடைய பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதனால் கோவில்களில் காலையில் கோ பூஜை செய்த பின் தரிசனம் ஆரம்பமாகிறது மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லட்சுமியின் அம்சமாகும் வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் வாழை மாவிலை எலுமிச்சம்பழம் ஆகியவைகளில் உள்ள மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால தான் சுப காரியங்களில் இவைகளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதே போல் தலைமுடியோட முன் வகுட்டில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக திருமணமான பெண்கள் முன் வகுட்டில் குங்குமம் இட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு சாஸ்திரமும் இருக்குதுங்க தீபாவளி அன்று அதிகாலை மட்டும் மகாலட்சுமி நல்லெண்ணெயில் வாசம் செய்கிறாள் யானையின் முகத்திலும் குதிரையோட முகத்திலையும் லட்சுமி வாசம் செய்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய வேதாந்த தேசிகர் ஸ்ரீதுதி என்னும் சோஸ்திரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் என்று புகழ்ந்து பாடுகிறார் ஒரு பக்தனுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்றால் புருஷகார பூதையான மகாலட்சுமியை முதல்ல சரணடைய வேண்டும் மகா விஷ்ணுவுடன் இருக்கும் பொழுது லட்சுமிக்கு இரண்டு கரங்கள் ஆனால் தனியாக சன்னதியிலோ அல்லது தனி கோவிலிலோ நான்கு கரங்கள் கொண்டவள் முன் இரு கரங்கள் அபய வரத ஹஸ்தங்கள் பின் இரண்டு கரங்கள் தாமரை மலர் ஏந்தி இருப்பாள் தீரமாக உடையவள் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தவம் உடையவர்கள் ஈகை குணம் கொண்டவர்கள் செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் ஆகியவர்களை நான் அடைகிறேன் என்கிறாள் மகாலட்சுமி மகாலட்சுமி ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள் அதனால தான் சஞ்சலா சபலா என்ற பெயர்களும் அவளுக்கு இருக்கு லட்சுமி பிரம்மனுடன் பிறந்தவள் இருவர் நிறமும் செம்பொன் நிறம் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்று வாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை சுக்கரனின் அதி தேவதை மகாலட்சுமி அதனால தான் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான இரண்டு மணி நேரத்திற்குள் பூஜிப்பது தரிசனம் செய்வது அப்படின்றது மகாலட்சுமியின் அருள் பெற உதவுவதாக சொல்லப்பட்டிருக்கு லட்சுமிக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பௌர்ணமியில் வரும் வியாழன் ரொம்பவே சிறப்பு வளர்ப்பிறை பஞ்சமி வெள்ளி அன்று வரும் அஷ்டமியும் சிறந்தது வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்கும் இப்படி அனைத்து விதத்திலுமே லட்சுமி என்பவள் ரொம்பவே ஒரு செல்வத்திற்கு உரியவளாக காணப்படுகிறாள் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் அவங்கள வழிபடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி கண்டிப்பாக செல்வ செழிப்பு அதிகமாகும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ